அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு பக்காவான சைட் டிஷ் ரெசிபி, செட்டிநாடு ஸ்பெஷல் வெங்காய கோசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பூரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் இட்லி தோசைக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சூடான இட்லி இல்லை தோசையோட இந்த வெங்காய கோசு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம் அதிகமாக சேர்ப்போம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து இட்லி தோசை கூட சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீள நீளமாக நைஸாக நறுக்கி வச்சுக்கணும். நீள நீளமாக தான் நறுக்கணும், அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். பெருசாக இருந்தால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக இருந்தால் மூணு வெங்காயம் எடுத்துக்கணும். இப்போ தந்த எண்ணெயில் சேர்த்துடலாம், சேர்த்து வதக்கி விட்டுறணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்குவோம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தொட்டுக்க வந்து நல்லா திக்காக இருக்கும். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியும் எண்ணெயிலேயே ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துடணும். காரம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கறதுனால காரம் ரெண்டு டீஸ்பூனாவது சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அதில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அந்த நேரத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மூடி தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதை நம்ம கொதிச்சிட்ருக்க வெங்காய கோஸில் ஊற்ற போகிறோம். இதுவும் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கொதி நல்லா வந்த உடனே கருவேப்பிலை இலைகளை பிச்சு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். அவ்வளோதான் நம்மளோட சுவையான வெங்காய கோஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த வெங்காய கோஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் பதிலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.